நண்பர்களே, இன்னைக்கு என்ன இன்னைக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மறைமுக கதவையில் யூடியூப் சேனலில் ஒரு அழகான ஒரு பதிவு தான் இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு சக்தியான ஒரு மூலிகை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். என்ன அப்படியேப்பட்ட சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுதி அப்படின்ற ஒரு மூலிகை. இந்த மூலிகை நம்ம ரோடோரங்களில் காடோரங்களில் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதில் ஒரு 5 இலை 2 மிளகு வச்சு சாப்பிட்டால் உடலில் ஊக்கம் அதிகரிக்கும், மிக சக்தி கிடைக்கும். இப்போ விளையாட்டு வீரர்கள் அதிவிதமான ஒரு ஊக்கம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒருத்தங்க ஒரு 50 கிலோ தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோவாக தூக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சக்தியான ஒரு மூலிகையை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறோம். அதை எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம், அதை நம்ம உடம்பில் என்னென்னலாம் செய்யும், நரம்பு மண்டலத்தை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு. தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க பக்கத்தில் உள்ள வைத்தியர்களை கேட்டு காடுகளில் இங்கெல்லாம் கிடக்கக்கூடிய ஒரு மூலிகை மிக சிறப்பான முறையில் வேலை செய்யும். நம்ம குருநாதர் சொன்ன ஒரு மூலிகை தான் இது. விழுதி அப்படின்ற ஒரு மூலிகை நம்ம மிளகாக்காயை விட சிறிதளவு இவ்வளோ நீட்டு அளவுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சிகப்பில் கொஞ்சம் கலந்த ஒரு கலர் மாதிரி இருக்கும். அதில் சின்ன மணி 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 மணியாக விதை இருக்கும். இலை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டில் இருக்கும். அதில் ஒரு 5 இலை எடுத்து நன்றாக கழுவிட்டு 2 மிளகு வைத்து மென்று தின்னுட்டு ஒரு 48 நாள் 50 நாள் இது போல் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பச்சையாக மிக அதிவிதமான சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் நல்லா வலுவு பெறும். நுரையீரலில் உள்ள அடைப்புகள் நன்றாக எடுக்கும். அதை தவிர்த்து ஊக்க மருந்துனே சொல்லுவாங்க, இந்த விளையாட்டு வீரர்கள் ஊக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விழுதி அப்படின்னு கூடிய ஒரு மூலிகை வந்து மிக சிறப்பான முறையில் வேலை செய்யும். நம்ம உடலுக்கு எனர்ஜி வேணும், சக்தி வேணும், ஆற்றல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எடுத்து 10 நாளைக்கு ஒரு முறை பச்சை பச்சையாக எடுத்து எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா, சாதாரணமாக ஒருத்தர் 50 கிலோ தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 100 கிலோவாக தூக்குவாங்க. அதே மாதிரி ஓடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவிதமான வேகத்தில் ஓடுவாங்க. நுரையீரலுக்கு ஆற்றல் தந்து நரம்பு மண்டலத்தை வலுவுபடுத்தி மிக சிறப்பான முறையில் இருக்கும். அந்த விழுதி என்ற ஒரு மூலிகை வந்து நான் இன்றைக்கி அந்த இதில் வைக்கிறேன். அதை அடையாளத்தை மட்டும் பார்த்துக்குங்க. கிராமப்புறத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த மூலிகை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கடுத்தது இதில் வந்து உப்பு எடுக்கலாம். உப்பு எடுக்கும் முறைகளை வந்து நான் இன்னொரு நாளைக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதுபோல் எடுத்து 2 அரிசி இட அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது. மிக ஒரு சக்தியான ஒரு மூலிகை. எல்லோரும் இதை பயன்படுத்தி நலம் பெறலாம். குறைஞ்சது 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா போதும். 5 இலை 2 மிளகு, சாதாரணமாக கொஞ்சம் இருக்கிற 2 இலை 3 இலை இந்த மாதிரி சாப்பிடலாம். இது போல் நீண்ட நாளுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம நரம்பு மண்டலங்கள்லாம் வந்து ரொம்ப வலுவாகி மூளையோட செயல்பாடை வந்து அதிகரிக்கும். அந்தளவுக்கு சக்தியான ஒரு மூலிகை இது. எல்லோரும் பயன்படுத்தி நலம் பெறுங்க. இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தது ஒரு புது விதமான மூலிகையை போடுங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்பது நம்மளோட கடமை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.